பெண்ணுக்கு மாதவிலக்கு சரியாக வருது, கரெக்டாக 28 டேஸ் to 30 டேஸில் வருதுன்னா கருமுட்டைகள் பொதுவாக 12 to 15 நாட்களுக்குள்ளே வெளிவரலாம். ஆனால் உங்களுக்கு மாதவிலக்கு தள்ளி தள்ளி வருதுன்னு சொல்கிறீங்க. ஒரு மாதவிலக்கு தள்ளி தள்ளி வருவது எதை குறிக்கிறது என்றால் கருமுட்டைகள் சீரான அளவில் வளரலை, வெளியாகலைன்ற அர்த்தம். அதனால தான் உங்களுக்கு 40 டேஸ் வரைக்கும் நான் ஓவலேஷன் செக் பண்ணுறேன், ஓவலேஷன் ஆகலை. ஓவலேஷனாக கருமுட்டைகள் சினைப்பையிலிருந்து வெளிவருது, இது சரியான முறையில் வரலன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட பிரச்சனை கருமுட்டைகள் வளர்ச்சியில் குறைபாடுகள். இந்த கருமுட்டைகள் வளர்ச்சி குறைபாடு இருக்கிற பெண்களுக்கு மாதவிலக்கு தள்ளி தள்ளி வரும், கருமுட்டைகள் வெளியாவது லேட்டாகும், கருமுட்டைகள் வளர்வது, மெச்சூர் ஆகுவது, வெளியாகுவது எல்லாம் லேட்டாகும். இதனால் இந்த மாதிரி பெண்களுக்கு கருத்தரிப்பதுலேயும் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், திருமணமாகி 6 மாதம் தான் ஆகுது, ஆனாலும் மாதவிலக்கு தள்ளி தள்ளி போகுது, குழந்தை பேர் வருவதற்கு நீங்கள் வந்து வேண்டும் என்று நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக முறையாக உங்களை பரிசோதித்து உங்கள் மாதவிலக்கு தள்ளி தள்ளி வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பரிசோதிங்க. யூஸ்வலாக மாதவிலக்கு தள்ளி தள்ளி வருவதற்கு 2 காரணம் தான் முக்கியமான காரணம். ஒன்று, சினைப்பையில் நீர்க்கட்டிகள், அதாவது பிசிஓடி ப்ராப்ளம். இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிற பெண்களுக்கு ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால் சினைமுட்டைகள் சரியாக வளர்வதில்லை, சினைமுட்டைகள் சரியாக வளர்வதில்லை, வெடிப்பதில்லை, வெளியாகுவதில்லை. இதனால் இந்த பெண்களுக்கு மாதவிலக்கு தள்ளி தள்ளி வருகிறது, கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவாகிறது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மருத்துவரை அணுகி முறையாக உங்களுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்து ஹார்மோன்ஸ் பரிசோதித்து என்ன காரணத்தினால மாதவிலக்கு தள்ளி தள்ளி வருது, கருமுட்டைகள் வளர்ச்சியில் ஏன் குறைபாடுகள் ஏற்படுகிறது என்பதை பரிசோதித்து அதற்குண்டான தீர்வுக்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு இதனை சரி செய்வதன் மூலமாக மாதவிலக்கு சரியாகும், குழந்தை பேறு பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகும்.